இன்றைக்கி சூழ்நிலையில் பெரும்பாலான பெண்கள் யோசிக்கிற விஷயம் என்னென்னா, எப்படி பீரியட்ஸை தள்ளி போடுறதுன்றது. ஏதாவது கோயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியோடு ஏதாவது ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்காக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணுறதாக கூட இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு சேஃபான தீர்வை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். முதல்ல பீரியட்ஸ் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ற ரெண்டு ஹார்மோன் நம்ம சினைப்பையிலிருந்து வெளிவரும்போது நம்ம கர்ப்பப்பையோட உள்ளடுக்கு உறிஞ்சு வெளியில் வர்றதுனால தான் பீரியட்ஸ் நடக்குது. இப்போது அந்த ஹார்மோனோட அளவு அதே அளவே மெயின்டைன் ஆகிட்டு இருந்ததுன்னா பீரியட்ஸ் வராது. ஸோ நம்ம பீரியட்ஸை தள்ளி போட எடுக்கிற மாத்திரைகள் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகுது. டேப்லெட் போட்டு பீரியட்ஸை தள்ளி போடுறது சேஃப் தானான்னு கேட்டால், இது சேஃபான மெத்தடு தான். ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் பற்றி சொல்லிடுங்க. இந்த மாதிரி டேப்லெட் எடுக்கிறதுனால ஃப்யூச்சரில் நான் ப்ரெக்னென்ட் ஆகாமல் போயிடுவேன்னா, என்னோடய ஃபர்டிலிட்டி பாதிக்கப்படுமா, இல்லை எனக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் எதுவும் ஆகாது. நீங்கள் என்ன டேப்லெட் சாப்பிட்ணும், அதை எத்தனை நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணணுன்றதை பற்றி அடுத்து சொல்கிறேன். இந்த டேப்லெட்டை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ், கிட்னி டிசீஸ் இருக்கவங்க, லிவர் டிசீஸ் இருக்கவங்க கண்டிப்பாக எடுக்காதீங்க. எல்லாருமே டாக்டரை கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் எடுங்க. ஓகே, அந்த டேப்லெட் பேர் ப்ரிமோல் 10 5 mg டேப்லெட்ஸ். ஸோ இந்த டேப்லெட்டை நீங்கள் எப்போ எடுக்கணும் அப்படின்னா, பீரியட்ஸ் வர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும். இப்போ உங்களுக்கு 10ஆம் தேதி பீரியட்ஸ் வருது அப்படின்னா, 7ஆம் தேதியே நீங்கள் இதை எடுக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் 12ஆம் தேதி வரணும், வழக்கமாக 10ஆம் தேதி வரும், ஆனால் இப்போ 12ஆம் தேதியோ இல்லை 15ஆம் தேதி வரணும்னு வச்சுக்கோங்க. ஸோ 10ஆம் தேதி வர பீரியட்ஸ்க்கு 3 நாள் முன்னாடி, அதாவது 7ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். 15ஆம் தேதி உங்களுக்கு வரணும் அப்படின்னா, அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இந்த டேப்லெட் எடுத்துக்கணும். அதிகபட்சம் 10 நாள் வரைக்கும் இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணலாம். இந்த டேப்லெட் எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஆனால் ஒரு சிலருக்கு தலைவலி, தலை சுற்றுறது, வாந்தி, மயக்கம், அடிவயிறு வலி இந்த மாதிரி எதுனாலும் இருக்கலாம். இடையில ஸ்பாட்டிங் கூட இருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் வரும்னா, இந்த டேப்லெட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணி 2 நாள்லேருந்து 4 நாளைக்குள்ளே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு சைக்கிள் வந்து, அதாவது அடுத்த மாதம் பீரியட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த டேட்டில் வராது, அது ஒரு 4-5 நாள் தள்ளி போகலாம். இதே மாதிரி அதுக்கடுத்த 3 மாதம் ஒரு மாதமும் பீரியட்ஸ் தள்ளி போகலாம். 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களோட ரெகுலர் சைக்கிள் நீங்கள் எதிர்பார்த்த டேட்டில் வர ஆரம்பிச்சிடும். லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த டேப்லெட்டை நீங்கள் டெய்லி எடுத்துகிட்ருக்கும்போது ஒரு நாள் மறந்துட்டீங்க அப்படின்னா, அதை அடுத்த நாள் சேர்த்து எடுக்காதீங்க. அந்த ஸ்கிப் பண்ண டோஸை விட்டுருங்க, ஏன்னா அது ஓவர் டோஸ் ஆகிடும். அப்புறம் சேம் டைமே அந்த டேப்லெட்டை எடுத்துக்கோங்க டெய்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.